ஹே காய்ஸ், ஒருத்தர் வந்திருந்தாரு 70+ அபோ வந்தாரு. அவர் என்னன்னா, நான் இது வரைக்கும் எக்ஸசைஸ் போனதே கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது, இப்போலாம் வந்து பாடி கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, நான் வீக்காக இருக்கணும், நான் வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக இருப்பேன், நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னவர். 70 வயசுக்கு அப்புறம் வந்து என்ன, இப்போ நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் பண்ணலாமா, பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான ஒரு சில விஷயம் வார்ம் அப் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருந்தேன், ப்ரீத்திங் எக்ஸசைஸும் வார்ம் அப் எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த மனுஷன் செம்ம ஹாப்பி. ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி வந்திருந்தார், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப வந்து ஃபிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது, இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து எனக்கு எழுதி தர முடியுமா அப்படின்னு கேட்டார். அவருக்காக நான் தமிழில் எழுதி அவருக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ஸ்வீட் வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தார். அது போல் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய வந்து டவுட்ஸுன்றதை விட நிறைய தெரியாமல் இருக்கும் சரிங்களா. இந்த எக்ஸசைஸ் பண்ணால் பெயின் வருதே, பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், இல்லை பெயின் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல, இல்லை பெயின் இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல, இல்லை எக்ஸசைஸ்ன்றது ஒரு வேலையாக நினச்சிட்டு இருக்கீங்க சரிங்களா. பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். நம்ம சாப்பிட்ற பொருளாகட்டும், இல்லை தூங்குற புஷன் ஆகட்டும் சரிங்களா, மார்னிங் வந்து ஒர்க் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சில விஷயம்லாம் பார்க்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுங்க, வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து வார்ம் அப் எக்ஸசைசஸ், ஜென்ரல் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து சொல்லித்தருவேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.